மட்டும் நம்ம ஊர் போல வருமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன தான் சயின்ஸும் டெக்னாலஜி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டாலும் சில விஷயம் இது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி விஷயத்தில் நிறைய விஷயம் நம்ம உலகத்தில் நமக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடவுள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்மளால் இப்போ சொல்ல முடியுமா டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் யாராலையும் இப்போ கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கறதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த விஷயத்த நம்ம நியூஸ் இந்த மாதிரி நிறையா கேட்டிருக்கோம் ஆனால் அதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு தனி தீவு இருக்குது அந்த தீவை க்ராஸ் பண்ணுற கப்பலாக இருக்கட்டும் விமானமாக இருக்கட்டும் எல்லாமே திடீர்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்ததுக்கப்புறம் காணாமல் போயிடுது அதுக்கான தொடர்புகள் எல்லாமே துண்டித்து போகுது அது எதனால் இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியலை நிறைய பேத்துக்கு அதோட நேம் நல்லாவே பிரபலமான நேம் பெர்புடா ட்ரையாங்கிள் தான் பெர்புடா ட்ரையாங்கல்ல என்ன நடக்குது இது இப்போ இப்போ நடக்கிற ப்ராப்ளமா கிடையவே கிடையாதுங்க இது வந்து நடந்துட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிக்கும்போது சில நாட்களுக்கு முன்னாடி இந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போது அவரோட திசை காட்டும் கருவி வந்து திடீர்னு நின்றுருக்கு அது வந்து யூஸ் இல்லாமல் ஆயிருக்கு இது எதனாலன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நெருப்பு பிளம்பு வந்து அவர் பார்த்ததா அவரோட புக்கில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து ரொம்ப பிரபலமானதுக்கு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடந்த சில பயங்கரமான விஷயத்தினால தான் பிரபலமாயிருக்கு இது வந்து நம்ம ரிக்வேதாவில் இந்த இடத்த பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எந்த லகோன்மை இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியலை அது மட்டும் இல்லை நம்ம ராமாயணத்தில் அந்த இடத்துல ஒரு அரக்கர் இருந்ததாகவும் அந்த அரக்கருக்கு வான் வான் நீர் வழியாகவும் செல்கிற எல்லா பொருட்களையும் ஈர்த்துக்கிற சக்தி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம ராமாயணம் புக்கில் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிருக்காங்க இந்த இடம் திடீர்னு பிரபலமாகறதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் நான் கடல் வழியாக உலகத்தை சுற்றி வர போகிறேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் காணாமல் போயிருக்காரு அந்த குறிப்பிட்ட இடம் வந்ததுக்கப்புறம் அவர் திடீர்னு மாயமாயிட்டார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கப்பல் முந்நூற்றி ஒம்பது பேசஞ்சர்ஸ் போனது திடீர்னு காணாமல் போயிருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அதே மாதிரி ஐம்பத்தெட்டு பேர் காணா போயிருக்காங்க அது நடந்த சில மூணு நாலு நாட்களில் அறுபத்தி ஒரு பேர் காணா போயிருக்காங்க இதெல்லாம் விட பெருசாக உலகம் எல்லாம் தெரிஞ்சது எதனாலன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஃப்ளைட் நைன்டீன் அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த விமானப்படை ட்ரெயினிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போது அஞ்சு ஜெட்டுமே காணா போயிருக்கு அதை தேடி போன இன்னொன்று காணா போயிருக்குது அங்கே போகிறவங்களுக்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரில சில பேர் அதை சாத்தானோட தீவுங்கிறாங்க அங்கே பெரிய அரக்கன் இருக்குன்னு சொல்கிறாங்க பெரிய பூதம் அதுவும் இல்லாமல் ஏலியன்ஸோட வேலையாக கூட இருக்கலாம் அங்கே கிரக வாசிகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே என்ன இருக்குன்னு ஆனால் அந்த இடத்துல போகிறவங்க எல்லாருமே மயமயர்றாங்க அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவுக்கு கிழக்கில் பனாமா கால்வாயில் பக்கத்தில் இருக்குது பெர்முடா தீவு இதை வந்து நிறைய பேர் சயின்டிஃபிக்காக எல்லா நாட்டை சேர்ந்தவர்களும் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க இதில் என்ன தான் இடம் இருக்குது இங்கே என்ன தான் நடக்குது அப்படி சொல்லி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி ஆராய்ச்சிலையும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரிசல்ட்டு தான் கொடுக்குறாங்களே தவிர எல்லாருமே வந்து ஒரே இதை இது இதனால தான் இது நடக்குதுன்னு யாருமே சொல்லலை இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருந்து தப்பி வந்தவர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் வந்து ப்ரூசெலன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்துக்கிட்ட திடீர்னு ஒரு இடத்துல அவரை சுத்தி கருமேகங்கள் மேகங்கள் சூழ்ந்துருச்சான் அதுக்கப்புறம் தூரத்துல பார்த்தா ஒரு குகை மாதிரி தெரிஞ்சிருக்கு வானத்திலேயே ஒரு குகை மாதிரி தெரிஞ்சிருக்கு அவரோட விமானத்துல எல்லாமே செயலிழந்து போயிடுச்சான் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பயந்த அவர் திடீர்னு அதை வேகமாக அந்த அது ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து வேகமாக வந்து கடந்து வந்ததாக அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் அங்கே பார்த்தேன் அப்படின்னு அவர் எழுதின புக்கில் அவர் வந்து சொல்லியிருக்காரு அதை வந்து சாத்தானின் தீவுன்னு சொல்கிறாங்க டெவில் தீவு பேய்கள் தீவுன்னு சொல்கிறாங்க அதாவது வந்து ஒரு மர்மமான விஷயத்த வந்து நம்ம ஆயிரம் இதை சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு சயின்டிஃபிக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது ஈர்ப்பு சக்தி இருக்குது அந்த அந்த இடத்துக்கிட்ட போகிற எல்லாத்தையுமே அது வந்து இழுத்துக்குது அதை வந்து இழுத்துக்கிற சக்தி வந்து அதுக்கு இருக்குது இதுதான் இதோட கன்க்ளூஷனாக இருக்கணும் அங்கே பேய் கிடையாது பிசாசு கிடையாது அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு இதில் இன்னொரு ஆய்வில் என்ன சொல் அங்கே ஒரு ராட்சச பள்ளம் இருக்கிறதுனாலையும் அந்த பள்ளத்தின் வழியாக வர மீத்தேன் வாய்ப்பில் ஏற்படுற ஹெவி ஹீட்டால் இந்த பொருள்லாம் ஈர்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் இதனால் தான் அப்படின்னு ஃபைனலாக யாராலேயுமே கன்க்ளூஷன் கொடுக்க முடியலை அதனால் நம்ம எல்லாருமே நமக்கு நம்ம மிஞ்சின விஷயம் வந்து இருக்குன்னு கண்டிப்பாக நம்புவோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ